சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. வாழ்க்கையில் நமக்கு என்னன்னா, பொருளாதார நிலை, நோயற்ற வாழ்வு வாழணும், பொருளாதார நிலை சிறப்பாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எண்ணுகிற எண்ணங்கள் நிறைவேறணும், திட்டங்கள் நம்ம போடுகிற திட்டத்துக்கு வெற்றி அடைய வேண்டும், லட்சியத்தை அடைய வேண்டும், நமக்கு ஏற்றாது போல் வாழ்க்கையில் வாழணும், சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் எல்லாருடைய விருப்பமும். அதை நிறைவு செய்கிறது யோக சக்தி, சுலபமாக்கி கொடுக்குது உங்களுக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் பல முறை முயற்சி செஞ்சோம், அது வராமல் இருக்கும். யோக சக்தியெலாம் பயன்படுத்தி நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது அது கண்டிப்பாக வரும். சரி, நான் பயிற்சி பண்ணியும் கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னா ஏதோ ஒரு நல்லது, அதை விட இன்னும் நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். டக்குன்னு கீவ் அப் ஆகக்கூடாது. சில பேர் பயிற்சி பண்ணிகிட்டே வருவாங்க, அது வந்து கை கூடி வர நேரத்தில் கீவ் அப் பண்ணிடுவாங்க, புதுசாக வேறு ஒன்று செய்வாங்க. இல்லை இது இவ்வளோ தான், இது சரியாக வர மாதிரி தெரியலையா, இன்னொரு இது பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ யோக சக்தி அப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட மன உறுதியோடு நம்மளை வந்து அதை செயல்பட முன்னாடி முடிகிற நேரம் நமக்கு வந்து நாமே அதை கெடுத்தது பொருளாகிவிடும். அதனால் நம்ம எது செய்தாலும் நல்ல முடிவு பண்ணி செய்யணும். ஆனால் அதுக்கு முன்னே நமக்கு எது ஏற்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம பயிற்சி பண்ணும் பொழுதே எனக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற நிலையில் செய்யும்போது தான் நமக்கு சாதகமாக வரும். நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று போட்டு நான் எனக்கு ஏதாவது ஒன்று வரனா வரும், அது பார்த்தா உங்களுக்கு அது அது வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லாததாக இருக்கும், ஆனால் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அப்போ போய் அதில் நுழைஞ்சிங்களா என்ன ஆகும், கஷ்டப்பட வேண்டியதாக வரும். அதனால் நம்ம கேட்கும் பொழுதே, நம்ம செய்யும் பொழுதே, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது அதுக்கான நிலைகள் சூழ்நிலைகளை அது உருவாக்கும். பாட பாட இன்பம் பொங்கி வரும்.